நீங்க இப்ப ஒரு சமயம் ரொம்ப நாளா வந்துட்டு சில தீய பயலக்கங்களால அந்த இதுல இருந்து விடுபட முடியாம மன அழுத்தமா இருக்கீங்க, ஒரு மாதிரி ஒரு மைண்ட் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கு. பாக்கி வேலையெல்லாம் கரெக்டா செய்யறோம், வேலைக்கு போறோம் வர்றோம், ஃபேமிலி எல்லாம் பேசுறோம், அதெல்லாம் சரியா இருக்குங்க. ஆனா பட் ஏதோ ஒரு மன அழுத்தமா இருக்கு, ஏதோ ஒரு வந்துட்டு ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, தப்பு பண்ணிட்ட நீ தப்பு பண்ணிட்ட, அதனால ஒரு மன அழுத்தத்திலே இருக்க மாதிரி இருக்கு. வேலைக்கு போயிட்டு வரும் போதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வேலைக்கு போறோம் நல்லா பேசுறோம், வீட்டுக்கு பேசுறோம், நண்பர்களோட பேசுறோம், இவ்வளவு பேசுறோம். பட் நம்ம தூங்கி எழுந்திருச்சு அந்த ஆள் மனசுக்குள்ள வந்துட்டு ஒரு 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 நீ வந்து இந்த மாதிரி செஞ்சுட்ட, அந்த அந்த ரங்கமா சார் தவறுகள் மட்டும் மது குடிக்கிற இந்த மாதிரி தவறுகள் வந்து செஞ்சதுனால அது வந்து மனசை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கு. அது அது எப்படி விடு, எனக்கு தோணுது நான் விடுபடணும், அதுல இருந்து விட்டுட்டு நம்ம வெளியே வந்துடணும் அப்படின்னு மனசு தோணுது. ஆனா சில சிந்தனைகள் வந்துட்டு அந்த இதை விட அந்த எண்ணம் வந்து அதுல இருந்து மீள விட மாட்டேங்குது, அந்த ஒரு ஒரு மீழ்ச்சியே இருக்க மாட்டேது. சில நேரங்கள்ல நல்லா இருக்கும், ஆனா திடீர்னு அந்த தூங்கிட்டு இருக்கும்போது சில சிந்தனைகள் உனக்கு நீ தப்பு பண்ணிட்ட, நீ ஏன் பண்ண, இதுல இருந்து எப்படி வரப்ப, இப்படி ஒரு க்வெஸ்சன் வந்துகிட்டே இருக்குங்க. இதை நான் எப்படி சரி பண்ணணும்னு ஒண்ணும் தெரியல. நான் ராமகிருஷ்ணன்ட்ட உங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்க, ராமகிருஷ்ணன்ட்ட நேத்துதான் ராமகிருஷ்ணன் இதை பத்தி என்னுடைய நண்பர் அவரு, நான் அவர்கிட்ட பத்தி பயந்துகிட்டேன், இந்த மாதிரி இருக்குங்க ராமகிருஷ்ணன், எனக்கு 15 வருஷமா பழக்கம் சார் அவரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் என்ன சார் இந்த மாதிரி இருக்குது, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், பண்ணதுதான் சார், அதை நான் எப்படி மீளணும்னு நினைக்கிறேன், ஆனா மீள விட மாட்டேங்குது. ஏ அவ அப்பதான் சொன்னாரு, நீங்க ஐயாட்ட பேசுங்க, ஐயாட்ட இந்த மாதிரி மனசுல இருக்கதா சொல்லுங்க, அவர் உங்களுக்கு தீர்வு சொல்லுவாரு அப்படின்னா. எனக்கு என்னங்கன்னா இந்த மன அதுக்குள்ள இருந்து வெளியில வர்றதுக்கு அந்த பயிற்சி வேணும் எனக்கு. நான் என்னன்னு நினைக்கிறேன், நான் வெளியே வந்துடுவேன், நான் அந்த அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடுவேன் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அது வந்து என்ன அந்த எண்ணங்கள் வந்து பலம் ஆகிக்கிட்டே இருக்கு, மீண்டும் மீண்டும் பலம் ஆகிக்கிட்டே இருக்கு. நான் ஒரு பக்கம் ஒரு பக்கம் போக அது ஒரு பக்கம் பலத்தை உண்டு பண்ணி அந்த ஒரு எண்ணங்கள் வந்து பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கு எனக்கு. அந்த எண்ணங்களை நான் நீக்கணும், அந்த எண்ணங்களை வந்துட்டு நான் வந்து பலவீனப்படுத்தி நான் நார்மலா வரணும். அதுக்கு என்னையா செய்யறது, என்ன வழிங்க அதுக்கு? அதாவது இந்த கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுட்டு ஒரு புக் போட்டிருக்கிறோம். சரிங்க சார், அந்த புக்ல இதுக்கான டீடைல்ஸ் போட்டிருக்கிறோம், அதை கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க அதை கொஞ்சம் படிச்சு பாருங்க. நீங்க பொறுமை, எல்லாமே PDF ஃபைலா கூட இருக்கு, நீங்க ஆன்லைன்ல கூட எல்லாமே எடுத்துக்கிடலாம். எடுத்துக்கூட நீங்க அதை தமிழ் ஈஸி இருந்தா அதை படிங்க, இல்லைனா ஸ்மாஷ் யுவர் சாரோ செஞ்சு இங்கிலீஷ்ல இருக்கு, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை படிங்க. ஸ்மாஷ் யுவர் சாரோ சொல்றது இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல வந்து கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற புக்ல அது ஒரே அந்த புக்ல அது வருது. இந்த தீய பழக்கங்கிறது எப்படி விடுபடுறதுங்கிறது, அதாவது இந்த ராமாயணத்துல வந்து இந்த வாலிங்கிற ஒரு கேரக்டர் சொல்லியிருப்பாங்க. வாலியுடைய கேரக்டர் என்னங்கன்னா, வாலிய வந்து யாரு எதிர்த்துன்னு சண்டை போட்டாலும் அந்த எதிர்த்து சண்டை போடுறக்கூடிய பலத்துல பாதி வாலிக்கு போயிடும். அதே மாதிரிதான் நீங்க வந்து தீய பழக்கங்களை எதிர்த்து சண்டை போட்டீங்கன்னா உங்களுடைய சக்தியெல்லாம் அந்த தீய பழக்கத்துக்கு போயிடும், அதனால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அதனால அது வந்து நீங்க வேற வகையில தான் அதை ஜெயிக்கணும். சொல்ல போனான்னா நீங்க ஒரு தீய பழக்கத்துக்கு என்ன எதனால அடிமைப்பட்டிருக்கோம்னு சொன்னா அது ஏதோ நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டா கொடுக்குது, நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும், ஒரு இன்பம். இப்ப நீங்க வந்து இந்த தீய பழக்கத்துல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறது அதுவும் ஒரு இன்ப நாட்டமா, அதனால நீங்க வந்து இன்ப நாட்டம்ங்கிறதான் பேசிக் எனர்ஜியா இருந்து செயல்பட்டுட்டே இருக்கு. அதனால அந்த பேசிக் நீங்க சொல்ல போனா சொன்னா தீய பழக்கத்துக்கு எது பேசிக் எனர்ஜியா இருக்கோ அதுதான் அதுல இருந்து விடுபடணுங்கிறதுக்கும் பேசிக் எனர்ஜியா இருக்கு. அதனால அந்த எனர்ஜி இருக்கிற வரைக்கும் அதுல இருந்து விடுபட முடியாது, அது என்ன கொஞ்சம் பலம் பெற்றுட்டே போயிட்டு இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் அதாவதுன்னா உங்களுடைய இயலாமையில தான் அது, நீ உங்க இயலாமை ஒத்துக்கிடணும், ஒத்துக்கிட்ட நிலையில தான் அந்த தீர்வு கிடைக்கும். நீங்க அந்த அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அதுல சொல்லிருப்போம், நீங்க அதை கொஞ்சம் அந்த புக்கை படிச்சு பாருங்க. அதுக்கு ஏதாவது பயிற்சிகள் இருக்காங்க? எந்த பயிற்சி பண்ணினாலும் அந்த தீய பழக்கத்துக்கு தான் பலம் அதிகமா போகும், அதனால நீங்க இயலாமை ஒத்துக்கிட்டாதான் அங்க ஜெயிக்க முடியும். நீங்க தோல்வி ஒத்துக்கணும், அது சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா அது பலம் இழந்துடும். அது இல்ல சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னா எப்படிதாங்க நான் விடுபடுறது? இல்ல அதான் உங்க இயலாம ஒத்துக்கிற நிலையில அது வரும், அது அந்த இது உங்களுக்கு அந்த உங்களை அறியாமலேயே அது மேல பலம் போயிடும். அது
அப்ப நான் ஒண்ணுமே இல்ல, நான் சாதாரண ஒரு சாதாரண மனுஷன் தான் அப்படின்னு நம்மளுடைய நம்மளை உணவு நன்றிங்க.